எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடோனா அஸ்வின் இயக்கத்தில் நம்ம யோகி பாபு நடித்து லாஸ்ட்டாக வெளிவந்த படம் மண்டேல வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு அமோகமான வரவேற்பு. நம்ம யோகி பாபு கெரியரில் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அந்த மண்டேல படம் இருக்கேன். சிம்பிளான கான்செப்டை திரைக்கதையில் ரொம்பவே பிரமாதமாக அந்த படத்தை எடுத்திருந்தாப்புல. அந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனை வச்சு அவர் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற தகவல் அப்பயே வந்துருச்சு. இப்போது அதனுடைய அஃபீஷியல் அப்டேட் அவங்க கொண்டு வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு கிளிம்ஸ் மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த கிளிம்ஸுமே ரசிகர் மத்தியில் ஒரு அமோகமான வரவேற்பு, ஒரு புதுவியான முயற்சியாக அந்த படம் இருக்கும் போல இருக்குது. ஆனால் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பட்டாசு அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அது என்ன மாதிரி கான்செப்ட்னு தெரியல, ஆனால் டீசர் என்னமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் அந்த டீசர் அவங்க மேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவீரன் படத்தில் நம்ம மிஸ்கின் சார் தான் நடிக்க போகிறாரு. மிஸ்கின் சிவகார்த்திகேயன் எப்படி இருக்க போகும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கேன். அதில் குறிப்பாக சிங்கிள் ஷெடியூலில் இந்த படத்தை எடுக்கிறாங்க. அதாவது ஒரு ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் பிச்சாக ஷூட்டிங் போயிட்டு ஒரே ஷெடியூலில் இந்த படத்தை எடுத்து முடிக்க போகிறாங்க. அதுபடி பார்த்தா இந்த வருஷமே இந்த படம் வெளியானால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த மாவீரன் படத்தோடைய ஷூட்டிங் எல்லாமே ஆகஸ்ட் முதல் வாரம் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரே ஷெடியூலில் இந்த படத்தை எடுத்து முடிக்க போகிறாங்க. நீங்கள் இந்த படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெளிவந்த டீசர் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.